ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராசி டிப்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி ராசி டிப்ஸ் சேனலில் நம்ம பார்க்க போகிற வீடியோ ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அர்ஜென்ட்டாக சமைக்கும் போதும் சரி இல்லை மற்ற வேலை ஏதாவது எமர்ஜென்சியாக பார்க்குற சமயத்தில் நமக்கு கத்தி கத்திரிக்கோள் முக்கியமாக சிஸ்ஸர் இதெல்லாம் ஷார்ப்பாக இல்லாமல் இருந்துச்சுன்னா நமக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆயிடுவோம் இப்போ இந்த கத்தி கத்திரிக்கோள் அருகாமனை இது மட்டும் இல்லாமல் தேங்காய் திருவியை கூட நம்ம ரொம்ப சூப்பராக ஷார்ப் பண்ணலாம் அதுதான் எப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போய் அது எப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம காலையில் ஃபஸ்ட்டு எடுக்கிற டூல்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கத்திரிக்கோலாக தான் இருக்கும் பாலை கட் பண்ணுறதுக்கு எடுப்போம் இது ஷார்ப்பாக இல்லாட்டி எல்லாேருக்குமே ஒரு டென்ஷன் ஆயிரும் இனிமே அந்த டென்ஷன் இருக்கவே இருக்காது கத்திரிக்கோலை ஷார்ப் பண்ணுறதுக்காக நம்ம வீட்டில் ஒரு முட்டை பொறிச்சா கூட அந்த முட்டை ஓட வேஸ்ட்டு பண்ணாமல் கத்திரிக்கோளை எடுத்து நல்லா கட் பண்ணிடுங்க பாருங்கள் நம்ம கட் பண்ணும் போதே அது வந்து நல்லா ஷார்ப்பாகிடும் நீங்கள் கட் பண்ணிவிட்டு உடனே கூட ஒரு பால் பாக்கெட்டு இல்லை ஒரு பேப்பர் கவர் ஏதாவது கட் பண்ணி பாருங்கள் நல்லா ஷார்ப்பாக கட் பண்ணணும் செகண்ட் டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நான் வெஜிடேரியனாக இல்லாமல் வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக தூக்கி போடுற மாத்திரை கவர் இருந்தால் போதும் மாத்திரை கவரை எடுத்து கத்திரிக்கோளை ஷார்ப் பண்ணிங்கன்னா நல்லா ஷார்ப்பாகிடும் தேர்டு டிப்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம் கத்திரிக்கோளாக இருந்துச்சுன்னா முட்டை ஓடு மாத்திரை கவரை கட் பண்ணி ஷார்ப் பண்ணிடலாம் இதுவே கத்தியாக இருந்துச்சுன்னா அதை எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்லேயுமே கண்டிப்பாக பீங்கான் பலிங்கில கப்பு இல்லை இந்த மாதிரி பிளேட்லாம் வச்சிருப்போம் அதை எடுத்து நீங்கள் இப்படி கவுத்து வச்சுருங்க கவுத்து வச்சுட்டு அதோட பேக் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த கார்னரில் ஒரு மாதிரி தடிமமாக இருக்கும் அந்த இடத்துல வச்சு நீங்கள் கத்தியை வச்சு ஷார்ப் பண்ணிங்கன்னா நல்லா ஷார்ப்பாகிடும் கத்தி ஷார்ப்பாக இருந்தால் தான் நம்ம வெஜிடபிள்ஸ் கட் பண்ணும் போது வெஜிடபிள் நல்லா நைஸாக கட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் இந்த ஷார்ப் பண்ண கத்தியை நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக ரொம்ப உயரமான இடத்துல பார்த்து வச்சிடணும் குழந்தைங்கள்லாம் இருக்கிற மாதிரி இருந்தாங்கன்னா அப்புறம் அவங்களுக்கு ரொ எதில் கையில் காலில் கிழிச்சிரும் அதனால் நீங்கள் நல்லா ஷார்ப் பண்ணதை பத்திரமாக எங்கேயாவது குழந்தைங்க எடுக்காத அளவுக்கு பார்த்துட்டு உயரமாக வச்சிருங்க ஃபோர்த் டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அருகாமனை எப்படி நம்ம ஷார்ப் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் இந்த அருகாமனைங்கிறது இப்போ இருக்கிறவங்க நிறைய பேர் யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா மோஸ்ட்லி எல்லோரும் கத்தி தான் யூஸ் பண்ணுறாங்க அந்த காலத்துலேருந்து யூஸ் பண்ணுறவங்க அருகாமனை யூஸ் இருப்பாங்க இப்போ இந்த அருகாமனையை ஷார்ப் பண்ணுறதுக்கு நான் எடுத்திருக்க பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா தான் எடுத்திருக்கேன் இது நிறையா இரும்பு கடைகள்லாம் கிடைக்கும் இது ஒரு பீஸே பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபாய்க்கு தான் நமக்கு இருக்கும் ரொம்ப ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு டூல்ஸ்ன்னு சொல்லலாம் இது எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கோங்க இந்த அறம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள் ஷேப்பில் நீளமாக இருக்கும் அந்த ஒவ்வொரு சைடும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வரி வரியாக கோடு இருக்கும் உங்களுக்கு கேமராலாம் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் அதுக்காக தான் நான் ரொம்ப ஜூம் பண்ணி காமிச்சிருக்கேன் இந்த அறத்தை வச்சு அருவாமனையை எப்படி ஷார்ப் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அருவாமனையை இந்த மாதிரி சாய்ச்சி வச்சுருங்க சாய்ச்சி வச்சுட்டு இந்த வரி வரியாக இருக்குது பாருங்கள் ஒரு சைடு அந்த வரிகளை வச்சு தான் நம்ம அருவாமனையோட ஷார்ப்பாக ஷார்ப் பண்ண போகிறோம் இப்போ இதே மாதிரி நீங்கள் நல்லா ஷார்ப் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம் நல்லாவே ஷார்ப் ஷார்ப்பானதுக்கப்புறம் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து அடியில் ஓரத்தில் பார்த்து வச்சுருங்க முக்கியமாக குழந்தைங்க எடுக்காத அளவுக்கு பார்த்து சேஃப்டியாக வச்சுருங்க இந்த ஒரு அறம் இருந்தால் போதும் நம்ம வீட்டில் இருக்கிற டூல்ஸ்லாம் நம்ம நல்லா ஷார்ப் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக எல்லார் வீட்லையுமே இந்த ஒரு அறத்தை வாங்கி வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் அருகாமனை நல்லா ஷார்ப்பாகிடுச்சி அடுத்ததாக தேங்காய் துருவியை எப்படி ஷார்ப் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம் அதுக்காக நான் எடுத்திருக்க பொருள் இதே டூல்ஸான அறம் தான் எடுத்திருக்கேன் இந்த அறத்தோட கார்னரில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி முக்கு முக்கா இருக்கும் அந்த ஒவ்வொரு முக்கையும் வச்சு தேங்காய் திருவியோட அந்த பல் இருக்கில்ல பல்லோட இடுக்கில் நீங்கள் வச்சு வச்சு ஷார்ப் பண்ணாவே தேங்காய் திருவியோட ஒவ்வொரு பல்லும் நல்லா ஷார்ப்பாகிரும் ஒரு மூடி தேங்காயையும் ஒரே நிமிஷத்தில் நல்லா நெய்ஸாக துருவிட்டு எடுத்துடலாம் கத்தி கத்திரிக்கோள் அருகாமனை தேங்காய் துருவி எதுவாக இருந்தாலும் சரி இனிமேல் சாணம் பிடிக்க வேண்டியதில்லை வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு நம்ம ரொம்ப சூப்பராக ஷேர் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதே மெத்தடில் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத மறக்காமல் என்னோட கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிட்டுனா லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் நம்ம ராசி டிப்ஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிருங்க அப்போ தான் தினம் நான் அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்